உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எந்தெந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்தந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சரியா? அதாவது NBA, NAC அப்புறம் NIRF பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். NBA, NAC, NIRF இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வீடியோ போட்டிருந்தோம். NBA-னா என்ன, NAC-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாருங்கள், சரியா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும். என்ன வீடியோ போடணும்னா, AICTலேருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங் டேட் வந்து என்ன பண்ணியிருக்கு, தள்ளி போ. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கவுன்சிலிங் டேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, சரியா? அதே அந்த சேம் வேல என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நமக்கு 7ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா 17ஆம் தேதி போயிடுச்சு, சரியா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாகவே என்னன்னா தள்ளி தள்ளி போக போகுது, சரியா? ஸ்பெஷலைஸ் கவுன்சிலிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லாம் என்ன ஆக போகுதுன்னா மேக்ஸிமம் ரவுண்ட் 2 முடிஞ்சிடும். இருந்தாலும் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்க போகுது, தள்ளி தள்ளி போக போகுது டேட் ஃபுல்லாகவே. நமக்கு இன்னும் என்ன பண்ணல, அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, சரியா? அதாவது கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் இன்னும் எதுவுமே சொல்ல, அதே மாதிரி அந்த 5,000 ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ணும் அப்படின்னு சொல்லி டேட் இன்னும் சொல்லலை. அதெல்லாம் சொன்னோன்னே நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். கண்டிப்பாகவே இந்த வீடியோவை எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, இதே மேக்ஸ் மார்க் வந்து ரொம்ப முக்கியம், மேக்ஸ் மார்க் வந்து ரொம்ப முக்கியம், கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியம்டா மேக்ஸ் மார்க்கு. ஒரு மார்க்கு, அதாவது கெமிஸ்ட்ரி மார்க்கு ஃபிசிக்ஸ் மார்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹாஃப் ஆஃப் மார்க் தான் எடுத்திருப்போம். ஆனால் மேக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே எடுத்திருப்பாங்க. ஒரு மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஒரு மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா 4000 பேருக்கு முன்னாடி போயிருவீங்க, ஒரு மார்க் கம்மியாக எடுத்திங்கன்னா 4000 பேருக்கு பின்னாடி போயிருவீங்க. அப்போ ஒரு மார்க்கோட வேல்யூ வந்து ரொம்ப மிகப்பெருசு, சரியா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதில் நிறையா ரீசன் இருக்குது. அரசியல் ரீதியாக இருக்கிற ரீசன் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேணாம், பேச வேணாம், சரியா? அது வந்து அது அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அது போய் சேரட்டும், சரியா? நமக்கு கிடைச்ச ஒரு வேல்யூபிள் ரீசன் என்னென்னா, பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலே, நல்லா நோட் பண்ணிங்க, 10,000 பேர்த்துக்கு மேலே டோட்டலிங் அப்ளை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ரீவேல்யூவேஷனே அப்ளை பண்ணியிருக்காங்க 10,000 பேர்த்துக்கு மேலே. அதில் கிட்டத்தட்ட 8,000லேருந்து 9,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க TNEA கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மார்க், மேக்ஸில் ஒரு மார்க் அவங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 2 மார்க் வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன என்ன ஒரு மார்க் ஆட் ஆகும், எதில் கட் ஆஃபில் 1 மார்க் ஆட் ஆக போகுது. 1 மார்க் ஆட் ஆச்சுன்னா அந்த 1 மார்க்கோட வித்தியாசம் வந்து உங்களுக்கு எப்போ தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேங்க் வெளியே வந்துருப்பாருங்க, உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு ரேங்க் வெளியே வந்தோடனே தான் தெரியும், சரியா? அந்த 1 மார்க்கோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அதுதான் தெரியும், சரியா? அப்போ இந்த அதாவது வந்து இது யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவும் என்னென்னா யாருக்கு சாதகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, JEE எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. JEE எக்ஸாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா எழுதி நான் பரவாயில்ல நம்ம வந்து IIT-ல கிடச்சிரும், நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பசங்க என்ன பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க, TNEA கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்நேரம் 7ஆம் தேதிக்கு வந்து நமக்கு ரேங்க் வந்துருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும், சரியா? அதில் நடக்கிற அரசியலே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டீப்பாக போனோம்னா நமக்கு தான் என்ன அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும், சரியா? அப்போ என்னென்னா இது வந்து சாதகம் வந்து யாருக்குன்னா, ரீவேல்யூஷன் போட்டிருக்க பசங்களுக்குலாம் ஒரு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான், சரியா? அப்போ ரீவேல்யூஷன் வந்து 8,000லேருந்து 9,000 பசங்க வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில், சரியா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்கை பற்றி நம்ம பேசலை. ரீடோட்டலிங் வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஆட் ஆகிறது வந்து கொஞ்சம் அது வந்து எப்படின்னா, ரீடோட்டலிங் வந்து நமக்கே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நமக்கு வந்து இது வந்து என்னது இத்தனை மார்க் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரீவேல்யூஷன் வந்து அவங்களுக்கே தெரியாது, அப்ளை பண்ணவங்களுக்கே தெரியாது. அப்படிங்கிறப்ப எத்தனை மார்க் வரப்போகுது, குறையிறதுக்கு யாருக்குமே மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மார்க் ஆட் ஆச்சுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வரப்போது கட் ஆஃபில், சரியா? அப்படிங்கிறப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான், சரியா? ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்கிற பசங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான்.
கண்டிப்பாகவே வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. இந்த கவுன்சிலிங்கை ஒட்டி உங்களுக்கு உங்களே அறியாமல் நிறைய விஷயம் என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா நடந்துகிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லபடியாக என்ன பண்ணுங்கள், காலேஜை சூஸ் பண்ணுங்கள். காலேஜை சூஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லபடியாக. ஏன்னா இப்போயே நீங்கள் சாய்ஸில் என்ன பண்ணோம், இத்தனை காலேஜ் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம் வரக்கூடிய காலத்தில். எந்த காலேஜுக்கு எந்த காலேஜோட எந்த பிரான்ச் வந்து பெஸ்ட்டு, இப்போ பிஎஸ்ஜின்னு எடுத்துட்டால் அங்கே எல்லா குரூப்புமே பெஸ்ட்டு கிடையாது, சரியா? அப்போ பிஎஸ்ஜியில் எந்த குரூப் வந்து பெஸ்ட்டு, எந்த பிரான்ச் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா? அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ, அதே மாதிரி அட்டானமஸில் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்காக ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். இதை ஏன் நாங்கள் பண்ணுறோன்னா, நான் ஏன் பண்ணுறேன்னா, இதை வந்து நான் வந்து சரியான பாதை எங்களுக்கு காட்ட ஆள் இல்லை அந்த டைம்லாம், சரியா? இந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நான் வந்து அதாவது நம்ம சேனல் மூலியமாக எத்தனை பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல, சரியா? பயன் அடைஞ்சிருந்தால் சந்தோஷம்தான். எங்களோட ஆசை, நம்ம சேனலோட ஆசைலாம் என்னென்னா, நாங்கள் படுற கஷ்டத்தை, இந்த டைம் நாங்கள் லைஃப்பில் படுற கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. அதுதான் என்னோடய ஆசையும் கூட, நம்ம சேனலோட ஆசையும் கூட. அதனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நிறையா பேர் வந்து நான் என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற சேனலை கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்காங்க, இவர் சேனல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பேர் கமெண்ட், நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம செவி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு பாதையில் ஓட முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும், நான் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் நம்ம அந்த மாதிரி ஆட்கள் நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். நமக்கு என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 30,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 30,000 பேர்த்தோட லைஃப்பும் நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை, அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் கூட. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செய்து அந்த நேக் இருக்க நேக்கு கிரேடு இருக்க காலேஜ், ஏ கிரேடு இல்லை A++ கிரேடு இருக்க காலேஜை பாருங்கள். அதே மாதிரி MBA அக்ரிடேஷன், சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க. இந்த காலேஜுக்கு வந்து இந்த பிரான்ச், நான் வேணால் என்ன பண்ணுறேன், அவங்க கொடுத்துருக்கேன் அந்த MBA தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற வீடியோ கூட என்ன பண்ணலாம், போடலாம், சரியா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நானும் என்ன பண்ணுறேன், அதையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் பண்ணிச்சிருக்கோம். உங்கள் கமெண்ட்லாம் நான் படிக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் படிச்சுட்டே தான் இருக்கேன், சரியா? ஏன்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஆன்லைன் கிளாஸஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய இடத்துல பிஸியாக ஓடிட்டுருக்கனால தான் உங்கள் கமாண்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல, சரியா? அதனால் யாரும் எந்த விதத்தில் என்ன பண்ண வேணாம், கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம். கண்டிப்பாகவே இது ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எதுனா ரேங்க் வந்து என்ன ஆயிருக்கு, ரேங்க் வெளியிடுற டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது வந்து ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்க பசங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னும் நிறையா குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு உங்களை அறியாமல், சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து என்னது, நம்ம வந்து யாருக்கும் தீங்கு செய்ய போகிறதில்ல, நம்ம நல்லதே தான் நினைக்கிறோம், நம்ம நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.